என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து தேனோட பயன்களை தாங்க பார்க்க போகிறோம். தேனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தேன் இருமல் சளி இந்த மாதிரி இது பண்ணும்போது தேனை வந்து நம்ம அதிக அளவு வந்து பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் தேன் வேறு எது இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. தேனோட ஒரு முக்கிய பண்புன்னு பார்த்தா, தேனில் வந்து ஆன்டி பாக்டீரியாஸ் பண்புகள் வந்து அதிகமாக இருக்கிறனால அது வந்து காயங்களை வந்து ரொம்ப வந்து குணப்படுத்துங்க. தீக்காயமோ இந்த மாதிரி காயம் இருந்துச்சுன்னா நம்மளோட கையை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணினால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த தேனை வந்து அப்ளை பண்ணோம்னு வைங்களேன், காயம் வந்து சட்டுன்னு வந்து குணமாயிரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், தேன் வந்து சின்ன டப்பா தான் இருக்குது, பெரிய பாட்டில் வந்து காலி ஆகிட்டு. அந்த தேனோட குணம்னு என்னென்னு பார்த்தா, தேன் வந்து அந்த சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பொருள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சுகர் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருந்தாலும் கூட இந்த தேனை வந்து நல்லா வந்து பயன்படுத்துகிறாங்க. தேனில் உள்ள தேன் வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதோட அளவை குறைக்கிறனால சர்க்கரை நோயாளிகள் வந்து தேனை வந்து உபயோகப்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லாமல் தேனில் வந்து நிறைய வகைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மலை தேன், கொம்பு தேன், அதுக்கப்புறம் அதில் ஃப்ளேவர் வந்து மானுக்கா, அப்புறம் என்ன வயலண்ட் ஃப்ளேவர், அப்புறம் பிளாசம்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து தேனில் வந்து நிறைய வந்து வகைகள் சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பார்த்தோம்னா, அந்த மானுக்கா அப்படிங்கிற சொல்கிற அந்த தேன் வந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதில். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் செய்கிறதுக்கு தேன் வந்து ஒரு மிக முக்கிய பொருள்னு கூட சொல்லலாம். வெதுவெதுப்பான இளம் சூடான தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, ஓரளவுக்கு சூடான தண்ணி, அதில் வந்து ஒரு ஆஃப் வந்து லெமன் புழிஞ்சிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேன் வந்து ஆட் பண்ணிவிட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கோடு குடிச்சிட்டு வந்தால் வெயிட் வந்து சீக்கிரம் லாஸ் ஆயிருங்க. ஆனால் ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து தேனை வந்து கலக்கக்கூடாது. அதனால் இளம் சூடான இதில் வந்து தேனை கலந்து அந்த மாதிரி பண்ணலாம், கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. இதை இப்போ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப சளி ரொம்ப இருமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு டக்குன்னு ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னா வெந்நீர் இருக்கும் பார்த்தீங்களா, அரை டம்ளர் வெந்நீரில் வந்து இந்த தேனை ஒரு ஸ்பூனை வந்து கலந்து குடித்தாலே வந்து இது சரியாயிருங்க. அப்புறம் தீக்காயம் அந்த தழும்புகள் இதிலெல்லாம் வந்து தேனை வந்து தடவிட்டு வந்தோம்னா அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல அந்த இறந்த செல்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்கின் அந்த வந்து நல்லா பழையபடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு தேன் வந்து ரொம்ப துணை புரியுங்க. அதுக்கப்புறம் இரத்தத்தில் உள்ள கெட்ட அந்த கொலஸ்ட்ராலை வந்து தேன் வந்து அழிச்சிரும், அழிச்சிட்டு அப்புறம் நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்துங்க. இதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதை வந்து தேன் வந்து தடுக்கிறது. பிளட் ப்ரெஷரை வந்து சீராக வைக்கிறதுல தேன் வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்குதுங்க. அப்புறம் அந்த வெங்காய சாறு இருக்குது பார்த்திங்களா, அந்த வெங்காய சாறு கூட வந்து தேனை வந்து கலந்து குடிப்பாங்க. அப்படி குடித்தா சளி வந்து அப்படியே சுத்தமாக போயிருங்க, சளி வந்து நல்லா அப்படியே வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை வந்து நல்லா தெரியுங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை வந்து எப்பவும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் நன்றி.